பட்டாசு உற்பத்தியில தமிழ்நாட்டுக்கு சிவகாசி அப்படின்னு சொன்னா இலங்கைக்கு நீர்கொழும்பு கிமலாப்பிட்டிய என்றே சொல்லலாம். நீர்கொழும்பு கிமலாப்பிட்டியில பாத்தீங்கன்னா திரும்புற பக்கமெல்லாம் பட்டாசு உற்பத்தி நிலையங்களும் அவற்றை விற்பனை செய்யற கடைகளும் தான் அதிக அளவுல காணப்படுமாம். கிமலாப்பிட்டிய பிரதேசத்துல 115 பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்கிறதாகவும் 1000 குடும்பங்கள் வரையில இத்தொழில ஈடுபடுறதாகவும் தனிப்பட்ட ரீதியா அங்க பலர் வீடுகளையும் சிறிய அளவுல பட்டாசு தயாரிப்பு செஞ்சு வராங்க. 1910 சீனாவில இருந்து தான் முதல் பட்டாசு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 1930 கெமிஸ்ட் முதலாளி அப்படின்றவர், அதாவது பெரேரா என்பவராலதான் முதல்ல கிமலாப்பிட்டிய பிரதேசத்துல வந்து பட்டாசு தயாரிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி கிமலாப்பிட்டியவில் கடந்த 50 பட்டாசு தொழில ஈடுபட்டு வர நிறுவனம் தான் இந்த ராவணா ஃபயர்வொர்க்ஸ். இவங்க பட்டாசு தயாரிப்பிற்கான மூலப்பொருளான பொட்டாசியம் நைட்ரேட் என்கிற ரசாயனத்தை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யறதாகவும் இந்தியா இந்த மாதிரி குறித்த மூலப்பொருளை வந்து பெல்ஜியம் போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து மொத்தமா இறக்குமதி செய்யறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பட்டாசு தயாரிப்பிற்காக பொட்டாசியம் குளோரைட் மூலப்பொருட்கள் ஒன்றாக பயன்படுத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் அதோட பேராபத்து உணரப்பட்டு 1971 முதல் பொட்டாசியம் குளோரைட் முழுமையாக தடை செய்யப்பட்டு பொட்டாசியம் நைட்ரேட் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டாசு தொழிற்சாலையில ஆண்கள் அதிகமா வேலை பார்த்தா கூட பட்டாசுகளுக்கான பேப்பர் சுத்துறது, ஈர்க்கு செருகிறது போன்ற வேலைப்பாடுகளை சுற்று வட்டாரத்தில் இருக்க வீடுகள்ல இருக்க பெண்களுக்கு வழங்கப்படுறது ஒரு பெரிய சிறப்பம்சமா இருக்கு. பட்டாசு தயாரிப்பின் மூலப்பொருளான பொட்டாசியம் குளோரைடு வெப்பநிலை அதிகரிச்சாலோ அல்லது ஒரு பட்டாசு இன்னொரு பட்டாசோட உரசினாலோ எளிதா தீப்பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த உற்பத்தி இடங்கள்லாம் முழுமையான கட்டிடங்களா இல்லாம கால்வாசி அளவுல சுவர் எழுப்பப்பட்ட திறந்தவெளி கட்டிடங்களாகவே அமைக்கப்பட்டிருக்கு. பண்டிகைகள் மற்றும் விசேட தினங்களுக்கு மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்கள்ல மற்றும் கிராமங்களுக்குள்ள நுழையும் காட்டியானைகளை விரட்டுறதுக்கு கூட இந்த உள்ளூர் பட்டாசு உற்பத்தியாளர்களிடமிருந்து பட்டாசு கொள்வனவு செய்யப்படுறதாகவும் குறிப்பிடப்படுது. நீங்களும் இந்த நீர்கொழம்புல இருக்க கிமலாப்பிட்டிய பக்கம் போனீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலைகளை பார்த்துட்டு வரலாம்.